Hello friends, welcome to my YouTube channel Nalan's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ரெசிபிங்க. காபி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் டல்கோனா காபி கேக். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்ப டல்கோனா காபி ரெடி பண்ணிக்கலாம். டல்கோனா காபி ரெடி பண்றதுக்கு காபி பவுடர், sugar, அப்புறம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் அதை போட்டு நல்லா நம்ம வந்து இப்போ வந்து பீட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நீங்கள் காஃபியில் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டு குடிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா காஃபியோட ஃப்ளேவர் தூக்கலாக வேணும்னா 1 கப் சுகர் போதும் இந்த ரெசிபியில். ஸோ இப்படி நீங்கள் பீட் பண்ணால் அந்த காஃபி வந்து நல்லா வந்து ஒரு க்ரீமியாக வந்துடும். இந்த டல்கோனா காஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ டல்கோனா காஃபி இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்கு ஐட்டம் மட்டும் தனியாக பீட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் எக் ஒயிட்டை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து இப்படி பீட் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ஒரு மாதிரி இதாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணும் போது அதுக்கப்புறம் நல்லா ஒரு திக் ஸ்டிஃப் பீக்கில் வந்துடும். சுகர் வந்து நீங்கள் காஃபியில் டல்கோனா காஃபி மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சுகர் போக மீதமுள்ள சுகரை நம்ம இப்போ வந்து இந்த எக்கோட சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பட்டர் அப்புறமா கொஞ்சமாக சாக்லேட் பவுடர் இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா 1 டைம் மட்டும் பீட்ரெல்லாம் பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த டல்கோனா காஃபி பேஸ்ட்டை இப்போ நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி, காஃபி லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இந்த காஃபி கேக்கு. ஸோ நீங்கள் இந்த டல்கோனா காஃபி டைரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படி கூட குடிக்கணும்னா கூட குடிச்சிக்கலாம். ஸோ இந்த டல்கோனா காஃபி வந்து இப்போ நம்ம அதில் அந்த எக் மிக்சரோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம நார்மல் ஸ்பேட்டுலா வச்சு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த எக் மிக்சரையும் காஃபி மிக்சரையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அதில் மாவு ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு போடும்போது மொத்தமாக போட்டுறாதீங்க ஃப்ளோரா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா மாவு ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து டல்கோனா காஃபி கேக் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மாவு போடுறதுக்கு முன்னாலே அவனை ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளோட எந்த கேக் பேன் யூஸ் பண்ணுறோமோ அந்த கேக் பேனை டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டஸ்ட் வச்சுருக்க அந்த கேக் பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மிக்சரை போட்டு அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு 35 to 40 மினிட்ஸ் அது ஒவ்வொரு அவன் டெம்பரேச்சருக்கு மாறும். ஸோ நீங்கள் பேக் பண்ணிடுங்க. இப்போ சுவையான டல்கோனா காஃபி கேக் ரெடி. நமக்கு இன்றைக்கா எப்போவாவது காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம இந்த கேக்கில் ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். காஃபி லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச ஒருமான ஒரு கேக்கு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த இதில் நீங்கள் வந்து இந்த டல்கோனா காஃபி ரெடி பண்ணாமலே டைரெக்டாக வந்து காஃபி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேக் மிக்சரில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நலன்ஸ் கிச்சன். மீண்டும் ஒரு சுவையான சமையலில் உங்களை சந்திக்கிறேன்.